வணக்கம் மாணவர்களே இன்று நாம் நான்காம் வகுப்பு பீர்பால் அப்படின்ற உரையாடல் பகுதியை தான் நம்ம என்ன பண்ண பார்க்க போ பார்க்க போகிறோம் என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம் பீர்பால் பீர்பால் அப்படின்னா பீர்பால் கதைகள்லாம் நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா நம்ம நிறைய பார்த்துருக்கோம் பீர்பால் என்னவா இருக்காரு அரசவையில் பீர்பால் என்னவா இருக்கார் அமைச்சராக இருக்கார் சரிங்களா அதாவது இதில் என்ன கதாபாத்திரங்கள் அப்படின்னா பீ ஜோதிடர் பீர்பால் அக்பர் மூணு பேரும் சரிங்களா ஃபர்ஸ்ட் அக்பரைக்கான அரசவையில் ஜோதிடர் ஒருவர் அரண்மனைக்கு வந்தார் அரசரிடம் தனது திறமையை காட்டி பரிசு பெற வேண்டும் என்பதே அந்த ஜோதிடரின் நோக்கமாகும் அக்பர் வாயிற்காப்பூரிடம் நீ செஞ்சு அந்த ஜோதிடரை வா என்றார் அக்பரோடைய அரசவைிக்கு யார் வரா ஜோதிடர் வரா ஜோதிடர் யாரை பார்க்க அக்பரை பார்க்கறதுக்கு வராங்க வாயிற்காப்போன்னா யார் காவலாளி காவலாளி அனுப்பிச்சு அந்த ஜோதிடரை அழைச்சிட்டு வான்னு சொல்லி யார் அனுப்புகிறா அக்பர் அனுப்புகிறாங்க ஜோதிடர் வணக்கம் அரசே உங்களுடைய ஜாதகத்தை கொடுங்கள் என்றார் ஜாதகத்தை பார்த்தவர் ஆழ்ந்த யோசனையில் இறங்கினார் ஜாதகத்தை என்ன பண்ணுறாரு கீட்டு வாங்கி பார்க்குறாரு அரசே இந்த ஜாதக அமைப்பு படி இந்த ஜாதகரின் அதாவது உங்களின் உறவினர்கள் நண்பர்கள் எல்லோரும் உங்களுக்கு முன்பாகவே இறந்து போய் விடுவார்கள் இதை கேட்ட அக்பருக்கு கோபம் வந்தது இப்போ யாருக்கிட்டையா ஜோசியும் பார்க்குறாங்க ஜோ வீட்டில் எக்ஸாம்பிளுக்கு அம்மா அப்பா யாராவது ஜாதகம் பார்க்குறாங்க ஜாதகம் பார்க்கும்போது நம்மளுக்கு நெகட்டிவாக சொன்னாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம் நம்மளுக்கு கோபம் இல்லை என்ன இது இவங்க இப்படியே சொல்லிட்டு நெகட்டிவாக சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கஷ்டமா கஷ்டமாக இருக்கும் இல்லையா ஸோ அதே மாதிரி அக்பருக்கும் கோபம் வருது நமக்கு முன்னாடியே நம்மளோட உறவு உறவினர்களை இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னதும் அக்பருக்கு கோபம் வருது இதற்கு மேல் எதுவும் கூறாதே உடனே இங்கிருந்து விடும் இல்லை என்றால் உனக்கு தகுந்த தண்டனை அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறா அக்பர் சொல்கிறாங்க இவ்வாறு கூறியதை கேட்ட ஜோதிடர் அங்கே இருந்து செஞ்சு விட்டார் பொண்ணும் பொருளும் இப்போ அக்பர் அரசருடைய அரண்மனைக்கு வர்றாங்க அப்படின்னா அவங்க என்ன எக்ஸ்பெக்டேஷன் எதிர்பார்ப்போடு வருவாங்க நமக்கு பொண்ணும் பொருளும் பரிசெல்லாம் நிறைய கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து தான் என்ன பண்ணுறாங்க வராங்க ஆனால் அப்படி வந்த ஜோதிடர் ஏமாற்றத்தோடு என்ன பண்றாரு அங்கேருந்து போகிறார் இவ்வாறு கூறியதை கேட்ட ஜோதிடர் அங்கிருந்து சென்று விட்டார் பொண்ணும் பொருளும் பரிசாக கிடைக்கும் என்று எதிர்பார்த்த ஜோதிடருக்கு அவமானம்தான் கிடைத்தது ஜோதிடர் பீர்பாலை சந்தித்தார் என்ன பண்ணுறாரு அங்கேருந்து கிளம்பி பீர்பாலை போய் சந்திக்கிறார் ஜோதிடர் நான் அரசரிடம் அவருடைய ஜாதகத்தை பார்த்து அவருடைய உறவினர்கள் விரைவில் இறந்து விடுவார்கள் என்று கூறினேன் அதற்கு அவர் கோபமடைந்தார் யாராக இருந்தாலும் கோபம் வரும் இல்லையா உங் உங்கள் உறவினர்கள் இறந்துருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் போது என்ன பண்ணுவோம் கோபம் வரும் இல்லையா அது போல் அரசருக்கும் கோபம் வந்துச்சு உடனே பீர்பால் என்ன சொல்கிறாரு ஜோதிடரே நீர் ஜோதிட விற்பனர் என்பதில் சந்தேகமில்லை எனினும் பலன் கூறும்போது சொல்வதை சூழ்நிலையை அறிந்து நிலைமையையும் காலத்தையும் அனுசரித்து இதமாக கூற வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியவில்லை நீங்கள் நாளை தாடி மீசை அணிந்து வேறு தோற்றத்தில் என்னோடு வாரும் நான் சொல்லி கொடுப்பதை அரசரிடம் கூறும் அப்புறம் பாரும் நீங்கள் எதிர்பார்த்து வந்தது கிடைக்கும் என்ன பண்ணுறாரு ஜோதிடர்கிட்ட இது போல சொல்கிறார் நீங்கள் நாளைக்கு மாறு விஷயத்தில் அதாவது நம்ம எந்த ஒரு விஷயத்தை சொல்லும் போது பேசும்போது நம்ம என்ன பண்ணணும் சூழ்நிலை அந்த அங்கே சூழ்நிலை சரியா இருக்கா இந்த இடத்துல இது சொன்னால் சரியாக ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும் சூழ்நிலையும் காலத்தையும் நன்கு அறிந்து நம்ம என்ன பண்ணணும் எது பேசணும்னாலும் பேசணும் உடனே ஜோதி அதாவது பீர்பால் என்னன்னு சொல்கிறாரு நீங்கள் நாளைக்கு வரும்போது மாறு விடத்தில் வாங்கன்னு சொல்லி சொல்கிறாரு என்ன பண்ற அதே போல் ஜோதிடர் இடத்துல என்ன பண்றாரு பீர்பால் கூட அரசவைக்கு வராரு அக்பர் அமைச்சரே உங்களுடன் இங்கே வந்திருக்கும் புதிய நபர் யார் அப்படின்னு சொல்லிட்டு அக்பர் கேட்குறாரு உடனே பீர்பால் என்ன பண்றாரு அரசே இவர் வடநாட்டிலிருந்து வந்துள்ளார் ஜோதிட கலையை நன்கு கற்றுணர்ந்தவர் பெரும் மேதை என்பதால் தங்களை காண அழைத்து வந்தே அப்படின்னு சொல்லிட்டு பீர்பால் சொல்றாங்க உடனே அக்பர் என்ன பண்றாரு அமைச்சரே ஜோதிடர்கள் யாருமே சரியாக பலன் கணித்து சொல்வதில்லை நேற்று கூட ஒருவர் என்னை காண்ப ஜாதகாக வந்திருந்தால் சரியாக சொல்லாததால் அவரை திட்டி அனுப்பிவிட்டேன் அதாவது என்ன பண்ணுறாரு ஜாதகர்லாம் இது போல் சொல்லிட்டாங்க அதனால் அவர் என்ன பண்ணுது ஜோசியம் ஜாதகம்லாம் பார்க்கறதுக்கு அவர் விரும்பல நேற்று கூட ஒருத்தவங்க வந்த ஒருத்தவங்க வந்தாங்க அவங்க சரியாக சொல்கிறதுனால அவங்க என்ன பண்ணிணா நான் திட்டி அனுப்பிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு அரசர் பீர்பால் கிட்ட சொல்கிறாரு உடனே பீர்பால் என்ன சொல்கிறார் அது சரி அரசே இந்த ஜோதிடரிடம் உங்களது ஜாதகத்தை காட்டி பாருங்களேன் உடனே என்ன பண்ணுறாங்க ஜாதகத்தை ஜோதிடரிடம் கொடுத்தார் உடனே ஜோதி என்னன்னு சொல்றாரு ஆஹா இதுவன்றோ ஜாதகம் பிரமாதம் அதாவது இவர் சொல்ற பீர்பால் ஏற்கனவே சொல்லி கொடுத்தது நான் சொல்றதை சொல்லு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு பீர்பால் என்ன பண்றாரு சொல்லி அழைச்சிட்டு வர்றாரு ஆஹா இதுவன்றோ ஜாதகம் பிரமாதம் நீண்ட ஆயுளை உடைய ஜாதகம் அரசே இது மிக மிக அற்புதமான ஜாதகம் இந்த ஜாதகருக்கு அதாவது உங்களுக்கு நோய் இல்லாமல் நீண்ட ஆயுள் உண்டு உங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் எல்லோரும் இறந்த பின்னரும் கூட உங்களுக்கு நீண்ட ஆயுள் உண்டு அதாவது என்னன்னு சொல்கிறாரு இதெல்லாம் ஜாதகம் ஃபஸ்ட்டு நம்ம எப்போவுமே பேசுவோம் பாசிட்டிவாக சொல்றாரு இதுதான் இது நல்ல ஜாதகம் நீங்கள் வந்து நீண்ட ஆயுளோட இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார் ஃபர்ஸ்ட் இப்படி சொன்ன உடனே அரசருக்கு என்ன இருக்கும் மனம் குளிர்ந்துருக்கும் நம்ம நீண்ட ஆயுள் பைலோட அதுக்கப்புறம் அந்த நெகட்டிவான விஷயத்த என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க உங்கள் உறவினர்கள் இறந்த பின்னரும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க உயிரோடு இருப்பீங்க உயிர் வாழ்வீங்க நீண்ட நாட்கள் உயிர் வாழ்வீங்க அப்படின்னு சொல்லி சொன்னதாக அரசருக்கு என்ன ஆகுது சந்தோஷம் ஆகுது அப்போது உடனே என்ன பண்ணுறாரு அக்பர் சந்தோஷத்தில் அவருக்கு பொண்ணும் பொருளும் பரிசுகளை எடுத்து வாரி வழங்குறாரு அப்போது நம்ம எந்த ஒரு விஷயத்தை பேசும்போது என்ன பண்ணணும் கால சூழ்நிலையை காலத்தையும் சூழ்நிலையும் அறிந்து நம்ம என்ன பண்ணணும் பேசணும் அதே மாதிரி பாசிட்டிவான விஷயங்களை ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் சொல்லலாம் அதுக்கப்புறம் நெகட்டிவ் எடுத்த உடனே நம்ம நெகட்டிவாக பேசும்போது அவங்களுக்கு என்ன தோன்றும் நம்ம மேலே ஒரு தவறான அபிப்பிராயம் வரும் ஸோ நம்ம என்ன பண்ணணும் எப்போவுமே பாசிட்டிவான அதாவது நேர்மறை நேர்மறையான விஷயங்களை நம்ம என்ன பண்ணணும் பேசணும் சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் நம்ம என்ன பண்ணணும் பேசணும் சரிங்களா பிள்ளைங்களா இந்த கதையிலேருந்து இதுதான் கருத்து நம்ம சூழ்நிலைக்கு தகுந்தபோல் தகுந்த போல் என்ன பண்ணணும் நம்ம நடந்துக்கணும் பேசணும் நன்றி